Hello friends, welcome to Disha Vibin Media. Today enna paakaporo appadina kolan biriyani adhaadu mushroom biriyani da paakaporo eppadi pannalam adin paakalam okay samma taste ah vanchinga neengalum try panni paarenga vaanga video ku la pogalam first stove on panni kadai vechukonga adhaadu cooker vechukonga adhu nalla soodagatum இன் கொஞ்சம் சூடானதும் நான் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் கிராம்பு மூணு ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பட்டை ரெண்டு சேர்த்துக்கிறேன் அன்னாச்சி பூ ரெண்டு சேர்த்துக்கிறேன் பிரியாணி இலை அதையும் சேர்த்துக்கிறேன் அதாவது பிரிஞ்சி இலை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன் அது நல்லா எண்ணெயில் பொரியட்டும் அது வரைக்கும் வதக்கலாம் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடணுன்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்குமே எல்லாருமே பாசிட்டிவான கமெண்ட் அண்ட் நல்ல கமெண்ட் தான் தெரியும் ரொம்பவே தேங்க்ஸ் ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஃபிஷ் பிரியாணி கேட்டிருந்தாங்க ஸோ நெக்ஸ்ட்டு அதையும் போடுறேன் நல்லா பொரியட்டும் இந்த ஸ்டேஜில் நான் மூணு க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் ஈஸி தாங்க ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை ரொம்ப ஈஸி தான் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேங்க ஸோ நல்லா பெரிய வெங்காயம் ஸோ நீங்கள் சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு நாலு அஞ்சு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் நம்ம தக்காளி அதிகமாக போட்டோன்னா அது தக்காளி சாதம் டேஸ்ட்டுக்கு வந்துடும் ஸோ நம்ம தக்காளி வந்து எப்போதுமே கம்மியாக தான் போடணும் இப்போது நான் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறேன் ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நிறைய பேர் கேட்குறீங்க கருவேப்பிலை வந்து போடலாமா பிரியாணிக்கு போட மாட்டாங்களே போடலாம் அரோமா நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் எப்போதுமே வந்து போடுவேன் ஸோ என்னோடய ஸ்டைலில் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லா வதக்கிக்கலாம் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க வீடியோ பட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க இப்போது நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் கொஞ்சம் வதங்கணும் இந்த ஸ்டேஜில் நான் ஒரு சின்ன தக்காளி ஸோ அதனால் நான் வந்து மூணு தக்காளி எடுத்திருக்கேன் அதே இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கணும் அதாவது நல்லா குக் ஆகிடணும் அது அப்படின்றதுக்காக நான் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் டக்குன்னு வந்து மசிஞ்சிடும் இல்லை ரொம்ப லேட்டாகும் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் மசிஞ்சிரும் எப்போதுமே ஆனியன் போட்டு போடக்கூடாது தக்காளி போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து சால்ட்டு போட்டோம்னா டக்குன்னு மசிஞ்சிரும் ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் என்னோடய ஃபேவரட் டிஷ் வந்து சிக்கன் தான்
ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓரளவுக்கு நல்லா குக் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் வதக்காமல் அப்படியே விட்டோன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக குக் ஆகிடும். ஸோ வந்து இப்போ வதக்கி விட்டுடலாம். பார்த்தீங்களா, நல்லா வந்து அந்த தக்காளியில் உள்ள மேலே தோலெல்லாம் வந்து தனியாக வந்துடுச்சு. ஸோ நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நான் புதினா வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். எப்போதுமே புதினா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டோன்னா ஸ்மெல் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது கூட போட்டு நல்லா வதக்கிட்டோன்னா தெரியாது, நிறைய இருக்கிற மாதிரி தெரியாது. ஸோ நான் வந்து அதையும் போட்டுக்கிறேன். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இல்லை மஞ்சத்தூள் வேண்டாம் அப்படின்னா கலர் பவுட்ரு அந்த மாதிரி கூட ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நேச்சுரலாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 கிலோ மஷ்ரூம் வந்து எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் அதில் ஆட் பண்ணுறேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா அந்த மசாலா கூட நல்லா பிளெண்ட் ஆகட்டும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கணும். ஏன்னா வந்து நல்லா அந்த வெங்காயம் தக்காளியில் ஜூஸ் எல்லாமே இந்த மஷ்ரூம் கூட வந்து ஆட் ஆகணும். ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் சில்லி பவுடர் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இது வந்து பிரியாணி மசாலா வந்து 1/4 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன், சும்மா ஒரு ஸ்மெல்லுக்காக. எந்த பவுடரும் போடல, எதுவுமே போடல. ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா கலர் சூப்பராக இருக்குது. நல்லா கொஞ்சம் அதை கூட பிளெண்ட் ஆகட்டும். நல்லா இப்போ நான் 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 2 கிளாஸ் வந்து ரைஸ் இது பாஸ்மதி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்து 3.5 கிளாஸ் ஊற்றிக்கோங்க. 1 கிளாஸ்க்கு வந்து 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும் குக்கர்னா. ஸோ இது வந்து நான் இப்போ ரைஸ் சேர்த்துக்கிறேன், அரிசி சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு 3 மினிட்ஸ் ஊற வச்சுருந்தேன். ரொம்ப நேரம் ஊற வச்சிடாதீங்க. இப்போ லெமன் வந்து இது பண்ணிக்கலாம், புழிஞ்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு லெமன் வேண்டாம் அப்படின்னா தயிர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கடைசியாக கடைசியாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். நீங்கள் வந்து நல்லா ஸ்மெல் வேணும் அப்படின்னா நெய்யில் வனஸ்பதி இது ரெண்டுமே இது வேணால் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லாயிருக்கும். நான் அதில் ஆட் பண்ணல. ஸோ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் நம்ம கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
குக்கர் பட் முடியச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நான் வந்து எந்த கலர் போடுறோம் எதுவுமே போடல, பட் நம்ம வந்து வதக்குறதுல தான் இருக்குது. ஸோ கலர் வந்து சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ அதை பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே சொல்லுங்கள். சரி ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.